பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த கூட்டத்தை அவர் நியமித்தபடி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய விருப்பத்தின்படி அவர் செய்கிற தேவன். நம்முடைய கரத்தில் ஒன்றும் கிடையாது, ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த ஊழியங்களை தொடர்ந்து நடத்த ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் வருகிறது மாத்திரமல்ல, அநேக புறஜாதிகளை கர்த்தர் கொண்டு வர, அதான் எங்கள் விருப்பம். உங்கள் கூட யாரை கூட்டு வரணும், ஒரு புறஜாதியை கூட்டு வரணும். அதுதான் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார். நம்ம சாட்சியாக இருக்கிறோம், சாட்சி சொல்லுகிறோம், ஆனால் இன்னும் என்ன செய்யலை, ஆத்துமாக்கள் வரவில்லை. ஆத்துமாக்கள் வருகிறதுக்கு நம்ம எவ்வளோ போராடணும். ஏன்னா ஒரு ஆத்மா இந்த உலகத்தை பார்க்கலும் வெளியேற பெற்றது. அந்த உலகத்தை பார்க்கலும் வெளியேற பெற்ற ஆத்மாவை சபைக்கு கொண்டு வருகிறதோ, சத்தியத்துக்குள் கொண்டு வருகிறதோ அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அநேக போராட்டங்கள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் நாம் கர்த்தருக்காக நிற்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்முடைய அன்புள்ள கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் ஆயத்தப்படுத்தினீர். எங்கள் கர்த்தாவை குடும்பமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் ரட்சிக்கப்படும் போதே ஜெபித்தேன். ஆனால் இன்றைக்கு நாள் குடும்பமாய் ஒன்றித்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சேஷமாய் பரிசுத்தாவியானவர் எங்கள் மத்தியில் வாங்கப்பா, பலத்து கிரியை செய்யும்படி, உடைய சர்வ வல்லமை விளங்கும்படி நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்யுங்க. உடைய அன்புள்ள கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நீங்கள் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நேரத்தில் நாம் ஒரு மனதோடு கூட ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. நிகரே இல்லா இயேசு பெரியவர். நம்ம எல்லாருக்கும், சபையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரிந்த பாடல் தான் பாடப்போகிறோம். ஆனால் கர்த்தரை உயர்த்தி, கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவருடைய நிகரில்லாத அந்த மகிமையை யோசித்து விசுவாசித்து நாம் இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. பெரியவர், ஆமென்.
ராஜா பெரியவர், நமக்கு ரோதமா இருக்கிற சமுத்திரத்தின் அலைகளை அடக்குகின்ற தேவன், சாசன் வல்லமைகளை முறியடிக்கிற பரிசுத்தர், நீ மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று அணை போட்டு தடுத்து நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடு எம்மாத்திரம், எங்களோட வாழ்க்கை எம்மாத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்த பரிசுத்தர் தொடர்ந்து எங்களை உமக்குள் மறைத்து கொள்ளும். இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீர் பேச வருந்தி அழைக்கிறோம்ப்பா. ஒரு நண்பன் தன் நண்பனோடு இப்போ கூட பேசுகிறது போல, ஒரு கத்தாவே கணவன் தன் மனைவியோடு பேசுகிறது போல, ஹாலேலூயா, ஒரு டீச்சர் தன் மாணவனோடு பேசுகிறது போல எங்களோடு பேசுகிற தேவன் நீரப்பா. எங்களோடு நீங்கள் பேசுங்க, பிரயோஜனமாக இருக்கிறத எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமே. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நான் இந்த நாள் கூட்டத்துக்காக ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:5 வாசிக்கலாம்.
நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக முன்னே என்னை உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னான். ஆமே, நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே அறிந்தேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளை எப்போ தெரிஞ்சுக்கிட்டாரா? நம்ம பாட்டு பாடணும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இப்போ புதுசாக தான் ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஆனால் ரொம்ப அருமையான வார்த்தைகள். என்ன உருவாகலை? எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, ஆனால் என்ன உண்டாயிடுச்சு? நம்மளே குறித்த தரிசனம் உண்டாயிடுச்சு. என் மகள், என் மகன் இந்த இடத்துல பிறப்பான், இந்த இடத்துல பிறப்பார்கள், இந்த இடத்துல அவர்கள் வளருவார்கள், அவருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செய்வேன், அவர்களை நான் ரட்சித்து கொள்ளுவேன் என்று சொல்லி தரிசனம் உருவாகிவிட்டது. அதனால தான் வாசிக்கிறோம், நாம் ஏதோ ஆராதிக்கிற தேவன், எல்லாரும் சொன்னாங்க நானும் கிறிஸ்டின் ஆயிட்டேன், எல்லாம் வாங்க அதில் போனால் நல்லாகுது, நல்ல சுகம் கிடைக்குது, அந்த கிறிஸ்டினில் போனால் என்ன கிடைக்குது? நல்ல பணம் கிடைக்குது, சுகம் கிடைக்குது, பணம் கிடைக்குது, அது மாத்திரம் இல்லை நல்ல புகழ் கிடைக்குது. ஆனால் வாங்கன்னு சொன்னாங்க போனேன், கிடச்சிச்சுன்னு வந்தவங்க இல்லை. நாமெல்லாம் யார்? தரிசனத்தோடு தேவனை அறிந்து கொண்டவர்கள். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே தேவன் நம்ம என்ன செய்தார்? அறிந்திருந்தார். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே அறிந்திருந்தார். நாம் சொல்கிறோம், இந்த இடத்துல வாசிக்கிறோம். பவுல் எழுதும்போது இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறார், இந்த வானம் பூமி ஒன்றுமே உருவாகலையே, உலக தோற்றத்திற்கு முன்னமே. அது இன்னும் ஒரு படி ஜாஸ்தி. எப்போ தெரிஞ்சிட்டாரு? இந்த உலகம் தோன்றலை, இந்த நிலாவை தோன்றலை, இந்த சூரியன் தோன்றலை, நட்சத்திரங்கள் இல்லை, அண்ட சராசரங்களில் ஒன்றுமே இல்லை. இந்த உலக தோற்றத்திற்கு முன்னமே நம்மை கர்த்தர் என்ன செய்தாராம்? கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று பவுல் எழுதுகிறார். இப்போ நம்ம தெரிந்து கொள்ளுதல் எப்போ இருக்குது? இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? எதுக்காக கவலைப்படுறோம்? நாளைக்கு என்ன தேவைங்கிறதுக்காக கவலைப்பட்டு கலந்துக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறது போல், மரியாளே மரியாளே, மார்த்தாளே மார்த்தாளே, நான் மாற்றி சொல்லிட்டேன் பேர், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது என்னதான்? ஒன்றே ஒன்று தான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதோட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி இங்கே வந்திருக்கிறோம். எதுக்கு கலங்குறோன்னே தெரியல. போன வருஷம் ஃபீஸ் கட்டும்போது தேவன் உதவி செஞ்சாரா இல்லையானா? செஞ்சார். இந்த வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கு செய்யாம விட்டுருவாரா? கண்டிப்பா செய்வார். போன மாசம் அரிசி வாங்கிறதுக்கு வாங்க முடியுமா முடியாதான்னு இருந்தோம், உதவி செஞ்சாரா இல்லையா? செஞ்சார். இந்த வருஷம் இந்த மாசம் அரிசி வாங்க விட்டுருவாரா? விட மாட்டார். இதெல்லாம் அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. எதெல்லாம் ஒண்ணுமே இல்லை? அரிசி பருப்பு. அதனாலதான் அநேக காரியங்கள், எனது சாப்பாடு ஒரு அநேக காரியத்தில் ஒன்று. அடுத்தது என்னது? நாளாக இருப்பறா. நிறைய நேரம் அப்படி தான் தோணும் எல்லாருக்கும். ஆ, இன்றைக்கி இருக்கிற நாளைக்கு காலையில் எழுந்துக்குவனா? நாளைக்கு என்னால் இருக்க முடியுமா? எனக்கு இருக்கிற பலவீனத்தை பார்த்தா கால் எடுத்து வைக்க முடியல. நான் என்ன செய்வேன்னு தெரியல. நாளைக்கு இருப்பேனான்னு தெரியல. இப்படி அழுதுகிட்டே எழுந்துப்போம். போன வாரம் இதே பலவீனத்தில் தான் சுகம் கொடுத்துருப்பார். ஆனால் இந்த வாரம் எதுக்கு அழுதுகிட்ருப்போம்? சுகம் கிடைக்குமான்னு அழுதுகிட்டு இருப்போம். நம் தேவன் யார்? நம்மை சுகப்படுத்த விரும்புகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஊழியக்காரரில் சுகத்தை விரும்புகிற தேவன். அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? ஊழியக்காரங்க சுகமாக இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பிடிச்சதை செய்யாமல் பிடிக்காதையா? செய்வார், நிச்சயமாக செய்ய மாட்டார். அப்போ ஏன் சுகவீனம் வந்துச்சு? அப்போ ஏன் பலவீனம் வந்துச்சு? ஏன் ஹார்ட் அட்டாக்கு, மைனர் அட்டாக்கு, மைல்ட் அட்டாக்கு இதெல்லாம் ஏன் வருது? ஒருத்தங்க அப்படி தான் கேட்டாங்க,
நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஏங்க ஹார்ட் அட்டாக்கு, மைனர் அட்டாக் வந்துச்சு. கதட பரிசுத்த நாமத்தில் சொல்கிறோம். நான் சொன்னேன், மைனர் அட்டாக்கு வர்ற அளவுக்கு தேவன் விடுகிறவர் அல்ல, நாமளே தான் போய் மாட்டிக்கிறோம். என்ன பண்ணுறோம், வியாதியை நம்ம தான் வாவான்னு கூப்பிடுறோம். தேவன் வியாதியினால் சோதிக்கிறவர் அல்ல, நாம தான் கூப்பிடுறோம் வாவா. வியாதி எப்படி கூப்பிடுறோம், தேவன் வேணான்னு சொல்கிறதெல்லாம் சாப்பிட்டு, தேவன் தூங்குற நேரத்துக்கு தூங்காமல் இருந்து, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யாமல் இருந்து, பர்கர் அப்புறம் பீஸா அப்புறம் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன பிடிக்குங்க, நூடுல்ஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ் எல்லாமே. பிரியாணி தம்பி சொல்கிறாங்க, என்ன பிடிக்கும், பிரியாணி தான் பிடிக்கும். நல்ல வேலை எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு, அப்புறம் வியாதி வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, மைனர் அட்டாக் வந்துருச்சு. இப்போ ஏன் மைனர் அட்டாக் வருது, நம்ம சரீரத்தை நம்ம பராமரிக்காததுனாலே. வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நம்ம தேவாலயத்தை பெருக்காமல் வைப்போமா, தேவனோட ஆலயம் தேவன் உலாவுகிறார், பெருக்காமல் சுத்தம் பண்ணாமல் விட்டுருவோமா, விட மாட்டோம். என்ன செய்வோம், க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயோ தேவன் உலாவுகிற இடம், இப்போ தேவன் நம்முடைய சரீரத்தில் உலாவுகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணுமா, அப்பப்போ செக் பண்ணிக்கணும், நம்மளுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கணும். நான் எப்படி சாப்பிட்றேன், என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கே வந்துச்சுன்னு கேட்டுறாதீங்க. நான் வந்து வெஜ்ஜிலேருந்து நான் வெஜிடேரியன் நான் மாறினது தான் பிரச்சனை. நாங்கள் வெறும் வெஜ்ஜு சாப்பிட்ட ஆளுங்க, வெறும் வாழைக்காய் பொரியல், கோஸ் பொரியல் சாப்பிட்டேன். எங்களை கொண்டாந்து சிக்கனை சாப்பிட, மட்டனை சாப்பிட்டேன், தொல்லை பண்ணி சாப்பிட வச்சாங்க. என்னாச்சு, அந்த தொல்லையே சுகராக மாறிடுச்சு, அந்த தொல்லையே ஹார்ட் அட்டாக்காக மாறிடுச்சு. ஆனால் அதெல்லாம் சாப்பிடாதப்போ இப்போ நல்லா தான் இருக்குது. என்ன ஆகிடுச்சு, சுகர் குறை. அப்போ என்ன அர்த்தம், தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அதை நாம் என்ன பண்ணும், பராமரிக்க வேண்டும். அது நம்ம மேலே விழுந்த கடமை. சிலர் சொல்லுவாங்க, சீக்கிரம் போயிட்டா நல்லதுங்க, போயிட்டா நல்லது, எடுத்துக்கிட்டு இருந்தா போயிட்டா பிரச்சனை இல்லை, இழுத்துக்கிட்டு இருந்தால் எல்லாருக்கும் பிரச்சனை. கதட பரிசுத்த நாமத்தில் சொல்லுது. அப்போ நாம் பராமரிக்க வேண்டும் என்று வேதமும் சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலர் அவருடைய ஊழியக்காரருக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், இப்போ நீ ஃபாஸ்டிங் எடு. நான் வேணான்னு சொல்ல, நீ ஃபாஸ்டிங் எடுக்கும்போது கூடவே என்ன பண்ண, கொஞ்சம் திராட்சை ரசத்தையும் சேர்த்துக்கொள். உனக்கு அதிக பலவீனம் வராதபடிக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கோ, கொஞ்சம் உன்னோட ஹெல்த்தையும் பாரு என்று சொல்லி என்ன செய்கிறார், அட்வைஸ் பண்ணுகிறார். அப்போ தேவன் விரும்புகிறது என்னது, இந்த ஆலயத்தில் தங்கி தாபரித்து வாசம் பண்ண விரும்புகிறது. இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே படைச்சிட்டாரு. அப்போ நமக்கு வியாதி வந்த விடமாட்டார், சரி எதையோ சாப்பிட்டல்ல நல்ல வேணும் படன் ஊற்ற மாட்டார், அதுலேயும் கிருபை கொடுக்குறார். நம்ம செய்கிற தப்பெல்லாம் மன்னிச்சு நம்முடைய பலவீனத்தில் நமக்கு என்ன செய்கிறார், பலத்தை கொடுக்கிறார். நாம் ஒருவேளை அவ்வளோதான்னு சொல்லி டாக்டர் சொன்னாலும், சாட்டி சொன்னாங்க அவ்வளோதான் இன்னைக்கு காலையில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் சொல்லிட்டாங்க டாக்டர். ஆனால் டாக்டர் சொன்னாலும் தேவன் என்ன செய்கிறார், கிருபை கொடுத்து எழுந்து நடந்து கர்த்தரோட வசனத்தை சொல்ல பலன் கொடுக்குறார். இப்போ இன்றைக்கு தேவன் விரும்புகிறதெல்லாம் என்னது, நம்முடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கி நம்மை பாதுகாத்த கர்த்தர் நம்மளை அப்படியே விட்டுற மாட்டார், இந்த பலவீனத்தோடையே இருன்னு விட்டுற மாட்டார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இயங்காத உறுப்புகள் இயங்கும். அவ்வளோதான், எல்லாம் பிளாக் ஆகிடுச்சு, எல்லா பிளாக்கும் என்ன ஆச்சு தெரியாது, இயேசுவின் ரத்தம் பாய 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 பிளாக்லாம் போயிடும். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஒவ்வொருத்தரும் சாட்சி சொன்னீங்க, எத்தனையோ போராட்டம் வருகிறது, வருகிற போராட்டத்தில் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அப்போ அதுக்கு அவர் போதுமானவர். இன்றைக்கி வந்து கவலையோடு அதுக்காக வந்தீங்கன்னா, ஐயோ மகளே நீ இன்றைக்கு அழுது வந்தாய், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நாங்கள் சொல்ல மாட்டோம். அழுதுருப்போம், வந்திருக்கோம், ஆனால் இதுக்கு முன்னாடி பெற்றதை பார்த்து ஓடுங்கள். நமக்கு ஹடில்ஸ் வரும்போது என்ன பண்ணுங்க, நல்லா ஓடுங்க, தொடர்ந்து ஓடுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக ஓடுங்க.
ஒரு தடவை விழுந்துட்டு அடுத்து ஜாக்கிரதையா ஓடுங்க. கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. நம்ம எய்மெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்கன்னு தேவன் பார்க்க மாட்டாரு, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்பார். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு கொடுக்கறத விட கிருபை நமக்கு கொடுத்துருக்காரு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் ஃபஸ்ட்டு ஓடி முடித்தவர்கள். வேதம் சொல்லுகிறது நம்மை அல்லாமல் அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆக மாட்டாங்களா? பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை நம்ம கொடுத்துட்டேன். அதுதான் யார்? இயேசு. அதுதான் யார்? இயேசுவின் ரத்தம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இயேசு இல்லை, ஆனால் அந்த ரத்தமும் அந்த இயேசுவின் வல்லமையும் நமக்கு கொடுத்துருக்காரு. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று விரும்புகிறார். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அப்போ இந்த நாளிலே தேவன் சொல்ல விரும்புகிறது, நம்ம உலகம் உருவாகிறதற்கு முன்னே, தாயின் கற்பத்தில் நம்ம உருவாகிறதற்கு முன்னே அவர் தெரிந்து கொண்டார். அப்படின்னா எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டார்? இதெல்லாம் நினச்சி அழுகிறதற்கு அல்ல, இன்னும் ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களுக்காக அழுது போராடுகிறதற்கு. ஒரு ஆத்மா சபைக்கு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், ஒரு ஆத்மா சபைக்கு வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படியே தப்பி தவறி வந்தாலும் அது வழி விலகாமல் இருக்கிறது அதுவும் ஈஸி கிடையாது. அது வழி விலகி அங்கேயும் ஓடாமல் தப்பான உபதேசத்தில் சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாக்கப்படுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா சாசுக்கும் தெரியும் ஒரு ஆத்மாவுடைய விலை என்ன. இந்த உலகத்தை பார்க்கலாம் விலையேறப்பெற்றதுன்னு அவனுக்கும் தெரியும். தேவன் அவ்வளவு இந்த உலகத்தை போயும் நம்மை ஒரு ஆளை வச்சா தேவன் நம்மளை தான் நேசிக்கிறார். அப்போ என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆத்மாக்களுக்காக அழுது புலம்பதை அழைத்திருக்கிறார். எதையோ நினச்சி அழுதது போதும். இன்றைக்கு கத்தர் கொடுக்குற ஒரு அழைப்பு, ஆண்டவரே இனி நான் என்ன செய்ய போகிறேன், ஆத்துமாக்களுக்காக போராட போகிறேன். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, என் குடும்பத்தில் நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட, பாவத்தில் இருக்கிறவங்க விடுதலையாக, சாசன் பிடியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்க இன்னிலிருந்து நான் ஜெபிக்க போகிறேன். நம்ம இன்னும் பழசையே நினச்சிட்டு இருக்க வேண்டாம், பழைய கதையை யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் போதும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஃபர்ஸ்ட் இஸ் சீக் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் எவ்ரி திங் வில் பி ஆடட் அன்டு யூ. ஆண்டவர் சொல்லிட்டேன், எல்லாம் கொடுத்துருவார். நமக்கு எல்லாம் எப்படி கொடுப்பாரா? ஃப்ரீயாக கொடுப்பார். கொசுறு என்னது? அரிசி பருப்பு எல்லாம் வாங்கினோம்னா அந்த கடையில் கொஞ்சம் கொசுறு கொடுப்பாங்க, கல்கண்டு முந்திரி பருப்பு. இப்போ என்ன கொடுக்குறாங்க? சாக்லேட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று என்ன கொடுக்குறாங்க. இப்போ முந்திரி பருப்புலாம் கொடுக்கறது இல்லை, என்ன கொடுக்குறாங்க? கொசுரா கொஞ்சம் சாக்லேட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அது ஃப்ரீ. அப்படி தான் இன்றைக்கி கத்திரிக்காய் வாங்கும்போது எல்லாம் நம்ம எடுப்போம், தேடி தேடி கால் கிலோ கத்திரிக்காய் போட்டிருப்போம். வெயிட் பார்த்துட்டு கூடையில் போடும்போது ரெண்டு அள்ளி போடுவாங்க. அது என்னது? ஃப்ரீ. அந்த ஃப்ரீயாக தேவன் கொடுக்குறது தான் உலக ஆசீர்வாதம். அந்த ஃப்ரீயாக நமக்கு கொடுக்கப்படுகிறது தான் சுகம். அந்த ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது தான் பணத்தேவைகள். அதெல்லாம் கொடுத்துருவார் கொசுறு. ஆனால் நான் என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும். முதல்ல நான் போய் தேடணும். எப்படி தேடுறது? எங்கே போய் தேடுறது? தேவனுடைய ராஜ்யம் இங்கே தான் இருக்குது. அது பேச்சில் இல்லை, அது எப்படி இருக்கிறது? பலத்தில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ தேவராஜ்யத்தை தேட ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்துருவார். பின்னாடி வரும், நம்ம நினைப்போம் ஐயோ இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டா நான் எல்லாருக்குமே. பின்னாடி வரும், கண்டிப்பாக வரும் பிரியாணி. பின்னாடி தேடிட்டு வரவங்க தம்பி கை தூக்குறாங்க, இன்றைக்கி வந்து யாராவது ஸ்பான்சர் பண்ணிவிடுங்க. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். அப்போ என்ன செய்ய? பிரியாணி தேடி பின்னாடி வரும், ஃப்ரீயாக வரும், நாம் தேடாமலே வரும். ஆனால் இதெல்லாம் என்னது? முக்கியமல்ல. முக்கியமானது தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாது, நல்ல பங்கை தருது. இப்போ தாயின் கற்பத்தில் உருவாகிறதற்கு முன்பாகவே பெயர் சொல்லி அழைத்த ஒரு மூணு பேரோட வாழ்க்கையை பார்க்க போகிறோம். நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? பெயர் சொல்லி தேவன் அழைச்சிட்டார், தாயின் கற்பத்தில் உருவாகலை.
அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டார். அவங்களோட வாழ்க்கையில் தேவன் என்ன செய்தார், இப்போ இன்றைக்கி நம்மளெல்லாம் பேர் சொல்லி அழைத்திருக்காருன்னா நமக்கு என்ன செய்வார் அதை பார்க்க போகிறோம். முதலாவது ஈசாக்கை குறித்து பார்க்குறோம். ஈசாக்கு இன்னும் பிறக்கலை, இன்னும் உருவாகலை. ஆபிரகாமுக்கு 10 வருஷம், அதாவது 87 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை 90 வயசு இருக்கும், 87-90 வயசு. அந்த டைமில் ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் கொடு, ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. கதிர பரிசுத்த நாமத்துக்கு சொல் என்ன பெயர் வைக்க சொல்லிட்டார். இவர் பறக்கவே இல்லை, எலும்புகள் உருவாகலை, பெயர் சொல்லி அழைச்சிட்டார். பெயர் இன்னும் சூட்டப்படாத பெயர் சொல்லி அழைச்சிட்டார். ஆனால் ஈசாக்கோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஆபிரகாமோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கை விக்கிரக ஆராதனை கலந்து கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் பஞ்சம், கொஞ்சம் பசி, கொஞ்சம் குறைவுகள், கொஞ்சம் என்னது எதிரிகளால் வந்த போராட்டம், கொஞ்சம் ஒய்ஃபுக்கு செவி கொடுத்ததுனால வந்த போராட்டம் எல்லாம் வந்துச்சு. அவர் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கூடாமல் அநேக போராட்டங்கள் வந்தது. ஆனால் ஈசாக்கோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ஆபிரகாம் ஜெபிச்சு 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 ஜெபத்திலேயே பிறந்ததுனால ஈசாக்கோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா எல்லாமே ஜெயமாக இருந்துச்சு. அவரோட வாழ்க்கை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, ஒரு ஒய்ஃபுக்காக ஜெபம் பண்ணவே இல்லை, எனக்கு நல்ல அழகான ஒய்ஃப் வேணும்னு ஜெபம் பண்ணவே இல்லை. என்ன பண்ணார், தாயின் கூடாரத்தில் போய் தினமும் தியானம் பண்ணார். அவர் செஞ்சதெல்லாம் அது ஒன்று தான். ஆனால் எப்படி ஒய்ஃப் கொடுத்தாராண்டவர், டவுப் என்று சொல்ல அந்த எபிரேய பதத்தை பயன்படுத்தியிருக்கிறது ரெண்டு பேருக்கு தான், ஒன்று ரெபேக்காளுக்கு, இன்னொன்று திருச்சபையாகிய மனவாட்டிக்கு. அவ்வளவு அழகுள்ளவர்களாம் ரெபேக்காள். இவங்க இப்படி கேட்கல, எனக்கு இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ கலர், இது எதுவுமே கேட்கல. அவர் வந்த ஒய்ஃப் எப்படி வந்தாங்க, சும்மா அழகாக வந்தாங்க. அப்போ தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டோன்னா, நாம் தாயின் கருவில் உருவாகும் போதே உருவாகும் ஒன்றுமே பேர் சொல்லி அழைச்சிட்டாருன்னா வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஆசிர்வதிப்பார். அவரோட பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா, அவர் விதை விதைக்கிறாரு, ஈசாக்கு விதை விதைத்தான், கத்தர் என்ன செய்தாரா 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். 100 மடங்கு அவர் விதை விதைத்ததெல்லாம் எங்கெல்லாம், பாலைவனம் பக்கத்தில். அவருக்கு தண்ணீர் வசதி கூட கிடையாது, அதனால தான் அங்கங்கே துறவு தோண்டுவார். துறவு தோண்டா என்னோடது என்னோடது சண்டை போடுவாங்க. கடைசியாக ரெகபோத் வர வரைக்கும் எல்லா துறவும் கேட்டு போனது. ரெகபோத் வந்த உடனே சொல்லிட்டாரு, கர்த்தர் நாம் பலுகி பெருகும்படி இடம் உண்டாக்கினார் என்று கண்டு அந்த இடத்துக்கு என்ன செய்தார், அந்த பெயரை வச்சார், ரெகபோத் என்று பெயரிட்டார். பெயரிட்ட உடனே அங்கே பலுகி பெருக ஆரம்பிச்சிட்டார். கதட்ட பரிசுத்து நாமத்துக்கு சோதரும். முதல்ல பொருளாதாரத்துலேயும் எப்படி ஆயிடுச்சு, எல்லாம் 100, ஒரு விதை விதைச்சா எப்படி ஆச்சு, 100 விதையாக மாறிடுச்சு. ஒரு விதை 2 ஆச்சு, 2 4 ஆச்சு, 4 எவ்வளோ ஆச்சு, 16 ஆச்சு, 16 32 மடங்கு தான் அதான். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரும். 32 64 ஆச்சு. அவர் விதைச்சது எவ்வளோ தான், கொஞ்சம்தான் விதைச்சார், ஆனால் 100 மடங்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். அதனால் ஈசாக்கு ஆபிரகாமை விட செல்வ சீமானாய் மாறினார். ஆபிரகாமை விட பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாய் தேவன் வைத்தார். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோத்து. நாம் நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம், நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைங்களுக்காக ஒரு வீடு கூட வாங்கி வைக்கல, பிள்ளைங்களுக்கு வேண்டிய எதுவுமே நான் செய்யலை, இந்த பிள்ளை எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நாம் ஜெபிக்கிற ஜெபம் என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்களை செல்வச்சீமானாய் வைக்கும். எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோத்துரும். ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான். ஈசாக்கோட வாழ்க்கையில் இருந்ததுலாம் தேவனுக்கு பயபக்திக்குரிய ஒரு மனுஷனாக இருந்தார். இப்போ தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பாகவே பெயர் சொல்லிட்டார்னா, நமக்கு வேண்டிய உலக பிரகாரமான சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். 2 பிள்ளைங்களை கொடுத்தார். பிள்ளைங்க வாழ்க்கையில் போராட்டம் வந்தாலும் அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரும். ஆனால் வேதத்தில் பார்க்குறோம்,
தேவன் அழைத்த, தேவன் பெயர் சொல்லி அழைத்த அதிசயமான ஒரு மனுஷன் ஈசாக். எல்லாவற்றிலும் பொறுமையாக இருந்தார். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளை பெயர் சொல்லியிருக்காரா? எல்லாத்துலேயும் பொறுமையாக தான் இருக்கிறோமா? எல்லா கோபம் வருது. எல்லாம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன விஷயம், இன்றைக்கெலாம் சிறு பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னால் கூட கோபம் வந்துடுது. என்ன எக்ஸாம் இருக்குன்றீங்க? எங்களுக்கு தெரியும், நாங்கள் படிச்சுக்குவோம். என்ன நீங்கள் இங்கே போகாத அங்கே போகாதீங்க? இன்றைக்கி என்ன இல்லை? பொறுமை இல்லை பிள்ளைங்களுக்கு. பெரியவங்களுக்கு பொறுமை இருக்கான்னா அவங்களுக்கும் இல்லை. அவங்களுக்கும் நான் அந்த சபைக்கு போனேன், என்ன தான் அவங்க பார்த்து பார்த்து பேசுனாங்க. என்னை யாரை பார்த்து பேசுகிறாங்க? என்னை பார்த்து பார்த்து தான் பேசுனாங்க. அதனால தான் நான் அடுத்த தடவை சபைக்கு போகக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். காரணம் என்ன? பொறுமை இல்லை. உங்களை தான் பார்த்து பார்த்து பேசுனா கூட ஏன் பேசுனாங்கன்னு யோசிச்சா புரிஞ்சிருக்கும். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரும். இன்றைக்கி அநேக வேளைகளில் ஈசாக்குக்கு இருந்த தாழ்மை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. அதனால் ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வருகிறதற்கு நாம் தான் தடையாக நிற்கிறோம். இப்போ இன்றைக்கி தேவன் சொல்கிற பெயர் சொல்லி அழைச்சிட்டா பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள். பொறுமையை கத்தர் கற்றுக் கொடுக்கிறார். யோபுவின் பொறுமை குறித்து வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பொறுமையை நாம் பார்க்கிறோம். இந்த பொறுமையெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரெண்டாவதாக நாம் வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்த நேரம் அதிகமாகிறபடினாலே நான் அடுத்த மனுஷனுக்கு கடந்து போகிறேன். ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44 கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 28 வசனம். கோரேசை குறித்து அவனின் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆமென். இங்கே வாசிக்கிறோம் கோரேஸ் என்கிற ஒரு புது பேர் வருது. இந்த ராஜா இந்த ஏசையா வாழ்ந்த காலத்தில் இல்லவே இல்லை, பிறக்கவே இல்லை. இப்படி ஒரு ராஜா வருவாரானா இவர் இருந்த சாம்ராஜ்யமே இல்லை, இவர் இருந்த அந்த ராஜ்யமே இல்லை. ஆனால் என்ன பேர் சொல்கிறாங்க? ஆண்டவர் சொல்கிறார் கிட்டத்தட்ட இவர் பிறக்கிறதற்கு 200 முன்பாகவே, 200 முன்னாடி சொல்லிட்டார் ஆண்டவர். கோரேஸ்னு ஒருத்தர் பிறப்பார், அவர் என்ன செய்வார்? என் ஆலயத்தை கட்டுவார். அவர் என்ன செய்வார்? அவருக்கு முன்பாக நான் சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன். நான் என்ன செய்வேன்? இருப்பு தாழ்பால்களை உடைப்பேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன். 200 முன்னாடி. கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இவர் பிறந்த டைம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பு அந்த முடிகிறதற்கான கால நிறைவேறுதலில் தான் அவருடைய ராஜ்யம் ஆரம்பித்தது. கோரேஸ் என்கிற ராஜாவுடைய ராஜ்யம். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இந்த மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் அப்போ தான் ஆரம்பிச்சது. இந்த இடத்துல என்ன செய்கிறாரு? ஒரு பக்கம் தானியல் வருஷங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதுனாலே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் 70 அவருக்கு வயசாகிடுச்சு. தானியல் இளைஞராய் போனார், இப்போ வயசாகிடுச்சு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுங்கப்பா, இஸ்ரவேலரை விடுதலையாக்குங்கப்பா அப்படின்னு. நேபுகாத்நேச்சார் மறித்து போயாச்சு. நேபுகாத்நேச்சாருடைய பேரன் பௌத்திரனாக இருந்த பெல்ஷாசார் இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? தேவாலயத்தில் இருக்கிற வைத்திருக்கிற அந்த எல்லா பனிமுட்டுகளையும் கொண்டு வந்து அவர் தன் மனைவியோடும் தன் மறுமனையாட்டிகளோடும் குடித்து வெறித்து அவர்களுடைய கல்லு மண்ணுமான தேவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இதே நேரத்தில் கோரேஸ் என்கிற மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துக்கு வந்த அந்த ராஜா வெளியில் காட்டுக்குள்ளே இந்த கதடபர் பாபிலோனுக்கு விரோதமாய் முற்றுகை போட்டிருக்கார். இவங்கெல்லாம் வந்து 1 ஆயிடுச்சு, 1 கிட்ட முற்றுகை போட்டிருக்காங்க. எப்படியாவது பாபிலோனுக்குள்ளே, ஏன்னா பாபிலோனுக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளவு மதில் சூழ்ந்த பட்டணம், அது உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கோட்டை தாழ்பாலாம் டைட்டாக இருக்கு. இவர் குடிக்கிறாரு, வெறிக்கிறாரு,
கல்லு மண்ணுமான தேவர்களை புகழ்கிறார். உடனே ஒரு கை விரல் என்ன செய்தது, மெனே மெனே தெக்கேல் உப்பார்ஸ்னு எழுதுச்சு. எழுதி முடித்த உடனே என்னாச்சு, அவருக்கு ஒரே குழப்பம் வந்துருச்சு, இதோட அர்த்தம் என்ன. இப்போ தான் திரும்ப தானியலை நினைவு கூறப்படுகிறார். தானியலை நினைவு கூர்ந்து கூப்பிட்றாங்க, என்னப்பா எழுதியிருக்கு, இதில் எழுதியிருக்கிறது என்ன, உன் ராஜ்யம் முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளோதான், நீ செய்த பாவத்து நிமித்தம் உனக்கு தண்டனை நிச்சயம் சொல்லிட்டு உன் ராஜ்யம் முடிஞ்சு போச்சு, உன் சாம்ராஜ்யம் இதோட பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறார். சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொன்ன அடுத்த நிமிஷம் கோட்டை தாழ்பாள்கள் திறக்கிறது. பெல்ஷார் சார் மறித்து போகிறான், இவங்க உள்ளே போகிறாங்க. வாசல்கள் பூட்டப்படாத இருக்க இந்த கோரேஸ் ராஜா உள்ளே பிரவேசித்து அந்த மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை அந்த பாபிலோனிலே ஸ்தாபித்தார் என்று பார்க்கிறோம். இப்போ உள்ளே போன உடனே தான் என்னாச்சு, இந்த ஸ்தாபனம் முடிந்த உடனே இப்போ கோரேசனுடைய ஊழியமாக இப்போ சொல்கிறாரு, இந்த தேவாலயத்தை கட்ட யார் யார் போகணுமோ போங்க, சிறுவில் தேவாலயத்தை கட்டுங்க, உங்களுக்கு பண தேவை தருகிறேன், உங்களுக்கு என்ன தேவையெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் போங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பும் வழிக்கு அந்த ராஜாவை எழுப்பினார். ஆனால் அவரை கொடுத்து தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு, 200 வருஷம் முன்னாடி சொல்ல தீர்க்க தரிசனம், 200 வருஷங்களுக்கு பிற்பாடு தேவன் அதை நிறைவேற்றினார். இப்போ இன்றைக்கி நம்மளை பேர் சொல்லி அழைச்சிருக்கார், நமக்கு தரிசனம் கொடுத்துருக்கார், நமக்கு வெளிப்பாடுகள் கொடுத்துருக்கார். இந்த வெளிப்பாடும் தரிசனமும் பொய் அல்ல, ஒன்று சொன்னார்னா செய்வார், அவரால் செய்யக்கூடாத அதிசய ஒன்றுமே இல்லை. நமக்கு இதை செய்ய போகிறேன்னு சொல்லி நம்மளோட பேசிட்டார்னா அது எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் தடை செய்ய முடியாது, எத்தனை பிசாசன் கிரியைகள் எழும்பினாலும் அழிக்க முடியாது, எத்தனை விதமான அந்தகாரங்கள் சூழ்ந்தாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் கொடுத்த தரிசனங்கள் மாறாதவைகள். அப்போ தேவன் என்ன செய்தார், அங்கே இஸ்ரவேலருக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி 70 வருஷம் முடிஞ்சோன்னு கோரேசன் மூலியமாக இவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷனை பேர் சொல்லி அழைச்சா அநேகரை விடுதலையாக்குகிறதற்கு அழைக்கிறார். இன்றைக்கி நம்மளை எதுக்கு அழைச்சிருக்காரு, நான் எனக்கே ஜோ பண்ண டைம் இல்லை, நான் போய் யாருக்குங்க ஜோ பண்ணுறேன், நான் யாருக்கா ஜோ பண்ணா அந்த பிசாசு என்ன பிடிச்சிக்கிட்டா, நிறைய பேருக்கு பயம் இருக்கும், அந்த பிசாசு என்ன அடிச்சிருச்சுன்னா, எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா, பேர் சொல்லி தேவன் அழைச்சிட்டார்னா நாம் ஜெபிக்கும் போது கிரியை செய்ய போகிறது நாம கிடையாது. இங்கே இருக்கிற நாங்கள் யாரும் நீங்கள் யாரும் எதையும் செய்ய முடியாது, ஒரு சின்ன கல்லை கூட தூக்கி அப்படி வைக்க முடியாது. நாம் தேவ பிள்ளைகள், அவர் செஞ்சால் தான் அற்புதம், அங்கேருந்து வந்தால் தான் அதிகாரம், அங்கேருந்து வந்தால் தான் அது செய்யும். அப்போ தேவன் என்ன செய்கிறார், என்னால் முடியாது என்ன அடிச்சிட்டு சாசு நினைக்காதீங்க, ஜோம் பண்ணி பாருங்க, தெரியும் நாம் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் தானாய் நடக்கும். வியாதியிலிருந்து எத்தனையோ பேருக்கு கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கார், படிக்கவே தெரியல எனக்கு, நான் எப்படி ஊழியம் செய்கிறது, கர்த்தர் செய்கிறார். ஏற்கனவே எத்தனையோ தடவை சாட்சி சொல்லியிருக்கேன், ஜேம்ஸ் ஊழியத்தில் ஒரு மனிதனை குறித்து அகஸ்டின் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதை சொல்லும்போது ஒன்றுமே தெரியாது, அரிசியை கழுவ சொன்னால் சுத்தமாக கழுவ சொன்னால் சர்ஃபெக்சல் போட்டு கழுவினார், சுத்தமாக